எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க பிஜேபியில? 1986 வருஷம் வந்தேன். உங்களோட வயசு என்ன இருக்கும் அந்த டைம்ல? அந்த நேரத்துல என் வயசு 22 வயசு. 22 வயசுல இருந்து அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி நிக்கணும், இவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்துட்டு இங்க எப்ப ஆரம்பிச்சாங்க? யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா இது எப்படி நடந்துச்சு இந்த விஷயம்? நம்ம பிஜேபி பெரிய அண்ணாச்சி இருக்காங்களே, பிஜேபி பன்னீர்தாஸ், இவங்க வந்து லண்டன் போயிருக்காங்க. வெளியே என்னென்ன எப்படி நடக்குதோ அதை கொண்டு வந்து இங்க பயன்படுத்துவாங்க. பார்த்துட்டு வந்து அங்க ஒருத்தர் சிரிக்காம நின்றுகிட்டு இருந்து அதை கொண்டு வந்து இங்க ஐடியா வச்சு பெரிய அண்ணாச்சி பண்ணி விட்டாரு. நாங்க வந்து செக்யூரிட்டி வேலைக்கு தான் வந்தோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியல, கூப்பிட்டு ட்ரையல் கொடுத்தாரு. இவ்வளவு நேரம் நிக்கிறோம்ல, நாங்களா வந்துட்டு டக்குனு வெளில போய் ஒரு டீ குடிப்போம், அப்படி எல்லாம் வெளியில நடந்து போவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரேக் இருக்கா இங்க? அப்படி கூட்டம் இல்லாத நேரத்துல ஒரு 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியது, அதுதான் நம்மளுடைய பிரேக். அவ்வளவுதான், மத்தபடி அந்த பொசிஷன்ல தான் நிப்பீங்க. நின்னுகிட்டே இருக்கிறது உங்களுக்கு கால் எல்லாம் வலிக்காதா? பிராக்டிஸ் ஆயிடுச்சு, பிராக்டிஸே ஆயிடுச்சு. காலையில வந்தோடனே இதெல்லாம் போட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு நைட் வரைக்கும் இருப்பீங்க? நைட் ஆமா, ஒரு 1 ஹவருக்கு லஞ்சுக்கு இறங்கிடுவோம், ஒரு 1 ஹவர் பிரேக் விட்டுருவோம், 2 மணிக்கு வருவோம், மறுபடியும் ஏறுவோம். 4 மணிக்கு கொஞ்சம் டீ டைம் இருக்கு, அதே முடிச்சுட்டு 4:30 போல ஏறி மறுபடியும் 7:30 எல்லாம். பொதுவா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணும்போது நம்மளுக்கு போர் அடிக்கும், ஆனா நீங்க இவ்வளவு வருஷமா இதையே பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்காவது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்னடா ஒரே அழுப்பா இருக்கு அப்படின்னு, போரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அது எப்படி போர் அடிக்கும்? ஒரே வேலை டிரைவிங் வேலைன்னா டிரைவிங் தான் லாஸ்ட் வரலாம், நிக்கிறதுன்னா நிக்கிறதுதான் லாஸ்ட் வரலாம். அதே தான், எப்படி மாறி மாறி போயிட முடியும்? இன்னைக்கு டிரைவிங் வேலைக்கு போயிட்டு நாளைக்கு மெக்கானிக் வேலைக்கு போக முடியுமா? எனக்காவது அதனால ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு? பேசி இருப்பாங்க, ஒரு நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் நம்ம பார்த்து ஏதோ ஒரு வாதம் சொல்லும் போது போட கூடாதுன்னு தானே நாங்க நிக்கிறோம் எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஒரு தடவை ஹனிஃபா ஷோரூம்ல இருந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அண்ணாச்சி கிட்ட தான் கூப்பிட்டாங்க, எங்கிட்ட கேட்கல கூப்பிடல. அண்ணாச்சி கிட்ட தான் வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி நிக்கிறதுக்காக நான் சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன், அவங்க மூலமா சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சாங்க. என்ன மட்டும் தான் கூட்ட
எத்தனையோ மலாசி பொண்ணுங்க இவங்க அவங்க எல்லாம் 10 சவரன் சங்கிலி மாட்டி தொங்க விட்டாங்க. இவரை சிரிக்க வச்சா 10 சவரன் சங்கிலி ஃப்ரீயான்ட்டு மாட்டி தொங்க விட்டாங்க. மலாசி பொண்ணுங்க வந்து என்னென்னலாம் காமெடி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. அப்ப கூட நாங்க ஒன்னும் சிரிக்கல. அவங்களுக்கு ரொம்ப பேர் நல்ல பேர் ஆயிடுச்சாங்க. அதுக்கு பிறகு சரியான்ட்டு சொல்லி அங்க ஒரு 5 நாள் இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்துட்டோம்.